நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, நான் தூத்துக்குடியில் வந்து அந்த வடக்கு ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வடக்கு ஜிபிஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி நான் தூத்துக்குடி போயிருந்தேன். அங்கே உள்ள ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்ததாக நான் போனது வேம்பாருங்கிற மீன்பிடி துறைமுகத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து யாருமே எனக்கு தெரியாது. அந்த மீன்பிடி துறைமுகத்தில் நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து என்னை வந்து விஸ் பண்ணார், கேப்டன் இன்னும் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். திருச்செல்வம் சொன்னார். அவரும் அந்த வேம்பாரில் வந்து கேப்டனாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட வந்து உங்கள் தொழிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்னார், டீசல் விலை ஜாஸ்தியாக இருக்குது, மீனுக்கு விலை இல்லை, அதனால் தொழிலெலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இன்றைக்கி போகலை, நாங்கள் நாளைக்கு தான் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கட்ட வலையை வச்சு கடலில் வந்து மீன் பிடிச்சி போட்டிருந்தீங்க, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கட்ட வலையை உருவாக்கி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்போ கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. நானும் அவங்க கூட இருந்து கட்ட வலையை உருவாக்கி கடலுக்கு போய் அதை எப்படி தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த திருச்செல்வத்துக்கு கூடவே இருந்து நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வடக்கு ஜிபிஎஸ்ஸையும் அதில் உள்ள ஸ்பெஷல் என்ன இருக்குது, வடக்கு ஜிபிஎஸ்ஸில் எப்படி பயன்படுத்தணும், அதில் என்னென்ன அட்வான்ஸு சிஸ்டங்கள் இருக்குங்கிறதையும் நான் அந்த திருச்செல்வம் கேப்டனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உருவாக்கின கட்ட வலையை இப்போ தண்ணிக்குள்ளே இழக்கிறாங்க. இப்போ தான் தூர்முடியை தூக்கி போட்டுட்டாங்க ஆள்க. இப்போ மணி வந்து சரியாக 4:45 மணி, சாயங்காலம் 4:45 மணிக்கு வைக்கிறோம். இதை வந்து செக்கல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலை இழக்கும்போது இந்த போட்டு வந்து மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்து ஒரு காற்றுமே இல்லை, அதனால் போட்டு வந்து ஆடாமல் அசையாமல் அப்படி போகுது. இப்போ இந்த வேம்பாத்தில் இந்த ஊர்லேயுமே வந்து தூத்துக்குடி மாடலில் தான் இவங்களும் சேமாக தொழில் செய்கிறாங்க. அது என்ன சேம்னா, அந்த மரப்பலகை, அதாவது அந்த இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய போர்டுன்னு சொல்லுவோம், அந்த மரப்பலகை, அது வந்து மரப்பலகையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த வீஞ்சிலிருந்து இழக்கக்கூடிய ரோப் வந்து ஸ்டீல் ரோப் வச்சுருப்போம். இவங்களும் தூத்துக்குடி மாதிரி கம்பான், அதாவது கார்வார் கம்பான் கயிறுன்னு சொல்லலாம், அந்த கம்பான் தான் இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வலையை தண்ணிக்குள்ள முழுசாக இழக்கியாச்சு. அடுத்தது அந்த சீப்ளைன் இழக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மாடலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கன்னியாகுமரியாக இருந்துக்கிறீங்க, தூத்துக்குடியாக இருந்துக்கிறீங்க, வேம்பாரம் இருந்துக்கிறீங்க, எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த வலை இழக்கிறது, இந்த வலை வாங்கிறது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வித்தியாசம் வந்து என்னதான் இருக்கும்னா, இந்த வீஞ்சில் வரக்கூடிய ஸ்டீல் ரோப்புக்கு பதிலாக கம்பம் வச்சுருப்பாங்க, அந்த இரும்பு போர்டு பலக வித்தியாசமாக இருக்கும். இதுதான் ஒரு ஒரு இடங்கள்லேயும் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு தொழில் செய்வாங்க. பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் பனியன் போட்டிருக்கவர் தான் அந்த திருச்செல்வம் கேப்டன். அவருக்கு நான் வந்து அந்த ஜிபிஎஸ்ஸை இப்போ நான் அதில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அது அந்த ஜிபிஎஸ்ஸுக்கு இந்த ஜிபிஎஸ்ஸுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத. இவர் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர். நம்ம வந்து
மாட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ வலையை தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ நாங்கள் பாடு பிடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் இப்போ பாடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் புதுசாக இப்போ நாங்கள் ஒரு கட்டை வலையை போட்டனால இந்த வலை எப்படி வருதுன்னு அப்படிங்கிறதும் தெரியணும். அதுக்குனால அதிக நேரம் நம்ம இழுத்தோம்னா இந்த வலை ஏதாவது சரி வராமல் போயிடுச்சுன்னா இழுக்கிறதுக்கு உள்ள டீசல் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாங்கள் வந்து ஒரு குறைஞ்ச டைம்லேயே நாங்கள் இப்போ வலையை பிடிச்சி பார்க்க போகிறோம். இந்த வலை ஒழுங்காக வருதா இல்லை இது சரியில்லாமல் வருதா அப்படிங்கிறத இந்த வலையை இப்போ நாங்கள் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நேரமே உள்ள ஓடி இருக்கணும்னா மணி தாங்க இந்த அளவுக்கு மெயின் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஏறலை. ஆட்கள்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. மெயின் நேமாக ஏறிச்சுன்னா இப்படி அவங்களால இழுக்க முடியாது. அந்த வலையை வந்து அவ்வளோ டைட்டாக வரும். மீன் ரொம்ப ஏறலை. அதனால் ஆட்கள்லாம் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்ப்போம் வலையை பிடிச்சி அதில் என்ன மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பார்ப்போம். Oh, thanks.
ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பெருசாக ஒன்றும் இல்லை. முத முத கட்டை வலை போட்டு மீன் கம்மியாக தான் கிடக்கு. தட்டிட்டு பார்ப்போம். மீன்லாம் சின்ன மீனாக தான் தெரியுது. தட்டி விட்டணும். ஒரு ஆமை வந்து கிடக்குங்க. இந்த ஆமையை இன்னும் தண்ணிக்குள்ள தான் தூக்கி போடணும். இந்த ஆமையெல்லாம் கரையை கொண்டு போகக்கூடாது. அது உயிராகவே நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது எல்லா மீனுமே கலப்பாக கிடக்கு. அதாவது ஒரு மீன் சொல்லிட்டு பேர் சொல்ல முடியாது. எல்லா மீனுமே கலப்பாக கிடக்கு. இதில் கிடக்கக்கூடிய மீன் மொத்தம் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் போகும். அதுக்கு மேலெல்லாம் போகாது. ஆனால் இப்போ இந்த வலை வந்து நல்ல செட்டிங்காக வந்திருக்கு. வலை கிளியாமல் கிளியலை பார்ல அழகாக வந்திருக்கு. இந்த ஆமை வந்து இப்படி சைடில் போகுது. இந்த ஆமையை வந்து தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது எல்லா மீனுமே அழகாக துடிச்சிட்டு கிடக்கு. இப்போ அவங்க அந்த ஆமையை தண்ணிக்குள்ளே தூக்கி போட போகிறாங்க. இப்போ அந்த பிடிச்சிட்டாங்க, ஆமையை பிடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. இது எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஆமை ஏறிச்சுன்னா தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். அதை கரையெல்லாம் கொண்டு வர மாட்டோம். அது வந்து தடை செய்யப்பட்ட மீன். அதனால் அதை எல்லா ஊர்லேயுமே தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். என்ன மகளே, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கட்டை வலையை உருவாக்குனதை வந்து நான் வீடியோ எடுத்து போட முடியல உங்களுக்கு. அது நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கிறேன். அவர்கிட்ட அந்த கட்டை வலையை உருவாக்கி அந்த கட்டை வலையை வச்சு தான் அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் தொழில் செஞ்சோம். ஆனால் மீன்பாடுகள் வந்து கடலில் வந்து ரொம்ப கம்மியான இருந்தனால எங்களுக்கு மீன் வந்து அதிகமாக கிடைக்கல. இருந்தாலும் அந்த திருச்சுள்ளம் கேப்டனுக்கும் அந்த போட்டில் வர்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த வலை வந்து நல்லா இருக்குது. இந்த வலையை வச்சு நாங்கள் இப்போ இழுக்கக்கூடிய ஏரியாவில் வந்து எங்கள் போட்டில் இருக்க சாதா வலையை வச்சு இழுத்துட்டு வந்தோம்னா அந்த வலை வந்து கிழிஞ்சிரும். இந்த வலை வந்து கிழியாமல் அழகாக வருது. அதனால் மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வலையை வச்சு நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்களும் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இந்த கேப்டன் இன்னோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.